ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக திங்க் பண்ணி வச்சுருந்த ஒரு ப்ராஜெக்ட், ஸோ அதாவது BMW E30. ஸோ இந்த கார் இருக்குன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து அந்த 1980s அந்த 1990s வந்து ஒரு இந்த வந்து BMW இந்த கார் வந்து ஒரு எடுத்துக்கட்டாக இருந்துச்சு. ஸோ E30 இதை வந்து அந்த M3 சொல்லுவாங்க, அந்த காலத்து M3. ஸோ இந்த E30 இப்போவும் இது பவர் தான். ஸோ இதை வந்து இந்த ஜென்ரேஷன் இந்த இதோட காம்படிட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த E30 பாடியில் வந்து நாங்கள் வந்து BMW X5 இன்ஜின், ஸோ அதாவது 3 லிட்டர் இன்ஜினை வந்து ஒரு SUV பாடியிலேருந்து எடுத்து, ஸோ கூப்பேல வந்து இன்சர்ட் பண்ணி அதை இன்னும் வந்து பவர் ஆக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து E30 வந்து ரியர் வீல் டிரைவ், ஸோ அதனால் நீங்கள் இஷ்டத்துக்கு டோனட்டோ நீங்கள் வந்து என்ன வேணால் ட்ரிப்டோ அந்த ஈஸியாக பண்ணலாம். ஸோ இன்னும் இந்த இன்ஜினை பொருத்திட்டு, ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு நாங்கள் போய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஒர்க் ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு வந்துட்டு அதோட எக்ஸாஸ்ட் நோட் அதோட பிக்கப் அண்ட் பவர் எப்படி இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் இன்னைக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ரேடியேட்டர் மட்டும்தான் மாட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்ஜின் ஆயில், ஸோ ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கார் ஸ்டார்ட் ஆகும்னே தெரியல. ஸோ இன்ஜின் அவ்வளோ பவர்னால ஸோ என்னென்ன ஆகுது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். BMW E30 X5 очень много берут. Его нам евро возят.
பார்த்தீங்கன்னா சவுண்டே வந்து வேற லெவலில் இருக்கு. நாங்கள் இப்போ வந்து ஆக்சிலேட்டரி அவ்வளோ கொடுக்கல. ஸோ வந்து எப்படி இருக்கு சொல்கிற அப்படியே பேசிட்டு வார்த்தையாக வர மாட்டேன் வயல அப்படியே லைட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ ரியல் பீஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் சார். பயமா இருக்கு எக்ஸாஸ்டோட பாப்அப் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இப்ப பாப்போம். ஓகே ரெடினா? சோ சவுண்ட் வந்து நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது ஒரு வேற லெவலா இருக்கு. ஸோ நான் அதான் திங்க் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த கார் ரெடி பண்ண காரே இப்படி இருக்குன்னா, ஸோ இன்னும் நம்ம வந்து ரியலான ஸ்போர்ட்ஸ் கார் சிக்ஸ் லிட்டர் இன்ஜின்லாம் ரெடி பண்ணி ஓட்டினா அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு வேற விதமான ஒரு விஷயந்தான். ஸோ இவன் பாருங்கள் காரை விட்டு நவுறவே மாட்டான்.